எஃப்ஐஆர் பொல்லாதது. இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவாங்க. மற்ற மூணாவது குடும்பத்தை கஷ்டத்துல போடுவாங்க. சரி, வாலிபர்கள் எப்பயுமே யோசிக்கோணும், வாலிபர்கள் எப்பயுமே யோசிக்கோணும். இது நான் சொன்னதே வாலிபர்களுக்கு. உங்களோட விருப்பத்தில் ஒன்றை நீங்க விரும்புறீங்க, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு முடிச்சு கொள்ள ஏலும், உங்களுக்கு மார்க்கம் தந்த ரைட்ஸ், இதுல நீங்க யாருக்கையும் கேட்க தேவையில்லை, உங்களுக்கு தெரிவு செய்யணும். ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, வாழ்க்கையில நன்றி கெட்ட மக்களாக மட்டும் ஆகிடவாங்க. வாழ்க்கையில நன்றி கெட்ட மக்களாக மட்டும் ஆகிடவாங்க. நன்றி மறவாத மக்களாக இருக்க பாருங்க. உங்களை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நீங்க நன்றி இல்லைன்னு இருந்தால் அல்லாவுக்கு ஒரு நாள் உங்களுக்கு நன்றி செலுத்த முடியாது. இன்னும் ஒன்று யாம வச்சு கொள்ளுங்க, ஒரு பொம்பளை புள்ள அவளுடைய உம்மக்கும் வாப்பக்கும் தட்டா காட்டிட்டு உங்களோட வாரன் இருந்தால் உங்களுக்கு தட்டா காட்டிட்டு போக மாட்டார் என்பதற்கு என்ன நம்பிக்கை? இருபது வருஷம் பாதுகாத்து வளர்த்து படிக்க வச்சு ஓத வச்சு உடுப்பு வாங்கி கொடுத்து சின்ன கொடுத்து ஸ்கூல் பீஸ் கட்டி கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு ஒரு பொம்பளை புள்ளையோட கண்ணிய பாதுகாக்கிறதுக்கு ஒரு உம்மை வாப்ப எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க? எல்லாம் செஞ்சு பாதுகாத்து ஒல்ல இல்லன்னு இருக்கக்குள்ள அந்த பொம்பளை புள்ள உங்களுக்கு அவங்களோட உம்மக்கும் வாப்பக்கும் தட்டா காட்டிட்டு போறன் இருந்தால் நாளைக்கு ஒன்ன விட உங்களை விட கொஞ்சம் அழகான ஒருத்தர் அவளை பார்த்து சிரிச்சால் அவள் உங்களுக்கு தட்டா காட்டிட்டு அந்த 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 கிளி என்ன செய்யும் தெரியுமா? இன்னும் ஒன்றோட பாஞ்சு வைத்திருக்கும். இன்னும் ஒன்றோட பாஞ்சு வைத்திருக்கும். நல்லக யாமிச்சு கொண்டு வாலிபர்கள் உம்மை வாப்பட துவா இல்லாம வாழ்க்கையில சக்சஸ் என்பது ஹராம் 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 ஹராம். இது முடியாது, இம்பாசிபிள், இம்பாசிபிள். உம்மை வாப்பட துவா இல்லாம உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இம்பாசிபிள், முடியாது முடியாது. அப்படி ஒத்தனுடைய ஹிஸ்டரிய காட்டுங்க பார்ப்போம், உங்களுக்கு காட்டேலா, உங்களுக்கு காட்டேலா. உம்மை வாப்பட துவா இல்ல, உம்மை வாப்பட துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும், உம்மை வாப்பட பதுவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ரெண்டுக்கும் அரிசிக்கும் இடையில என்ன இல்ல, எந்த திரையும் இல்ல, மேலே மேலே போயிட்டு நேரே மேல போயிட்டு. வாழ்க்கையில் எப்பே ஒன்ற டார்கெட் பண்ணுங்க, யாரோட கோவிச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை, உம்மை வாப்பட துவா எனக்கு வேணும். ஏராளமான நான் இன்றைக்கு சொல்றேன், நான் ஒவ்வொரு மண்டேல சொல்லுவேன், அதிகமான கட்டத்தில் சொல்லிருக்கிறேன். ஒன்றுக்குது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை பாடுகளை விடவும் சில கட்டங்கள்ல உம்மக்கு வாப்பக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் கூட நல்லா விளைக்கோங்க. குழப்பிக்கொள்ளவானாம். உம்மக்கும் வாப்பக்கும் செலுத்த வேண்டிய கடமைப்பாடுகள், உம்மக்கும் வாப்பக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகள் சில கட்டங்கள்ல நபிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை விட கூட என்ன பண்ணிண்டா? உதாரணத்துக்கு வச்சு, உதாரணத்துக்கு நாங்க நபியினுடைய காலத்துல வாழ்றோம், நாங்க இருக்கிறோம் சிலோன்ல, நாங்க இருக்கிறோம் சிலோன்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிறாங்க. இப்ப மதீனாவுக்கு போனா போறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது, விமானத்தில் ஏறி பேய்த்திடலாம், பேய்த்து வரலாமா, எல்லாம் இருக்கு. வச்சு உதாரணமா, இப்ப ஒரு பிரச்சனை போறதுக்கு என்ன பிரச்சனைனா, ஏண்ட உம்மா இருக்கிறா இங்க, அல்லது வாப்பா இருக்கிறா, ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா ரெண்டு பேர்ல ஒத்தர் இங்க இருக்கிறாங்க, என் உண்மை வாப்பவை பார்க்கறதுக்கு யாரும் இல்ல, உதவி செய்ய யாரும் இல்ல, நோயாளியாக இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த கட்டத்துல நான் நபிய பார்க்க போறதா என் உண்மவை பார்க்கறதான்னு கேட்டா, உவைசுல் கர்ணி ரஹமத்துல்லாஹி அலைஹி செஞ்சது போல நாங்க உண்மவை பார்த்துக் கொள்வோம், நபிய கொண்டு ஈமான் கொள்வோம். யார கொண்டு? நபிய கொண்டு ஈமான் கொள்வோம். முஸ்லிம்ல ரிவாயத் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. உவைசுல் கர்ணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன்ல இருந்தாங்க, ஹலரமௌத்ல இருந்தாங்க, மருதுல பிறந்தாங்க, நபிய கொண்டு ஈமான் கொண்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கொண்டு நம்பினாங்க, கலிமா சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசை, நபிய பார்க்க போகணும், நபியிட்ட பேச்சு சேரணும். ஆனா ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உம்மா தனிய, உம்மாவை விட்டுட்டு எப்படி போறது? அவங்க சொன்னாங்க, உம்மாவோட இருக்கிறேன்,
நபியை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன், இந்த உம்மா என்ன பெற்றில்லன்றா அந்த நபியை கொண்டு ஈமான் கொள்வோமே என்னால, அதனால நபியை கொண்டு ஈமான் கொண்டேன், உம்மாவோட இருக்கிறேன். அப்படியே மதீனாவுக்கு போகல. அல்லாஹ் இந்த செய்தியை எத்தி வச்சான் நபிக்கு, யமன்ல உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு, அவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரை பத்தி அறிவித்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. உமரை கூப்பிட்டாங்க, உமரை கூப்பிட்டாங்க. உமர் யாரு தெரியுமா? உமர் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போற சந்தர்ப்பத்தில் நபி சொன்னாங்க உமரை பார்த்து, உமரே உங்களோட துஆவுல என்னையும் சேர்த்துக்குங்கோன்னு சொல்லி, யா உஹைய லா தன்சானா ஃபி தஅவாதிக், யா உஹைய துஷாரிக்குனா ஃபி தஅவாதிக், அன்பு சகோதரரே உங்களோட துஆக்கள்ல எங்களையும் சேர்த்துக்கோங்கோ என்று சொன்ன உமரை பார்த்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு, உமரே உங்களோட ஆட்சி காலத்துல ஒத்தர் வருவாரு யமன்ல இருந்து, அவருடைய பேர் உவைஸ் இப்னு ஆமிர், அவர் ஹதரமௌத்தை சேர்ந்தவரு, மருதன்னு சொல்லக்கூடிய ஊர்ல வாழக்கூடியவரு. அப்படிப்பட்ட ஒருவர் வந்தா அவரை நீங்க சந்தித்தா அவரிடத்துல சொல்லுங்கோ உங்களோட பாவங்களுக்கு தௌபா செய்யும்படியாக, பாவ மன்னிப்பு தேடும்படியாக சொல்லிவிட்டு சொன்னாங்க. அவர் யாரு தெரியுமா? தன் தாயினுடைய துஆவை சம்பாதித்துக் கொண்டவர். ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது சொல்லி அனுப்புறாங்க என்ன துஆவுல மறக்கவானம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட மனிதருக்கு சொல்றாரு உங்களோட காலத்துல வருவார் ஒருத்தர், அவர்கிட்ட சொல்லுங்க துஆ செய்யும்படியாக. வந்தாரு, கேட்டாங்க அஃபீக்கும் உவைஸ், உவைஸ் என்று ஒருத்தர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. கூப்பிட்டாங்க உங்களோட பேர் உவைசா, ஆமிரா, மருதா, ஹதரமௌத்தா, உங்களுக்கு வெண்புஸ்தம் இருந்துச்சுதா? ஓ எல்லாம் சுகமாயிட்டுதா? சுகமாயிட்டு. நாலு விரல் வச்சிட மட்டும் இருக்குதா? ஓ உங்களோட உம்மாவுடைய துஆவை பெற்ற நிலையில தானா உங்களோட உம்மா மௌத்தானாங்க? சொன்னாங்க, ஏன் உம்மா மௌத்தாகும் பொழுது என்ன கொண்டு பொருந்தி கொண்ட நிலையில தான் மௌத்தானாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலானோ ஒரு ரிவாயத் இருக்குது, அவரை கட்டிப்பிடிச்சு சொன்னாங்க, ஏண்ட பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்யுங்கோ, உங்களை சந்தித்தா உங்கள்ட்ட துஆ செய்யும்படியாக வேண்டிக் கொள்ள சொல்லி நபி எனக்கு சொன்னாங்க. அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதரர்களே, இரக்கமா சொல்றேன், உம்மா வாப்பட துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக ஆக பாருங்கோ. இதுவும் முஸ்லிம்ல வார ரிவாய, புகாரி முஸ்லிம்ல வர ரிவாயத்து, பயங்கரமான ரிவாயத். இத கொஞ்சம் பயந்து கொங்கோ, இத கொஞ்சம் பயந்து கொங்கோ. ஹதீஸ்ல வந்திருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இருந்தாரு ஜுரைஜ் என்று சொல்லி, ஜுரைஜ் ஒரு வணக்கசாலி, எப்பயும் தக்பீர் கட்டுவாரு. எங்க பிள்ளைகள் வந்து இன்டர்நெட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாரு, இன்டர்நெட் உட்கார்ந்தா காது கேட்கிறது இல்லை, கொட்டாய் வரும், பேப்பரை கையில் எடுத்தா சந்தோஷம் வாசிக்கிறாங்க. சுபகுக்கு பிறகு சூரா யாசிரோட கஷ்டம், சுபகுக்கு பிறகு டெய்லி நியூஸ் வாசிக்கிறது ரொம்ப இன்பம். அதுல எல்லாம் பார்க்கணும், ஸ்போர்ட் பார்க்கணும், இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்கணும், லோக்கல் நியூஸ் பார்க்கணும், ஒப்பீனியன்ஸ் பார்க்கணும், வெதர் ரிப்போர்ட் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவாங்க. ஆனா குரான் ஓதுறது அது கொஞ்சம் கஷ்டம், ரெண்டு ரா தாள் ஓதக்குள்ளே வாழ்க்கையில கஷ்டம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். அப்ப ஒருத்தர் இருந்தாரு ஜுரைஜ், ஜுரைஜ் ஒரு பெரிய ஒரு வணக்கசாலி. எப்படிப்பட்ட வணக்கசாலின்னா, தக்பீர் கட்டி தொழுவாங்க, மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இவரை போலத்தான் வணக்கம் செய்யணும், இவரை போலதான் தொழுவணும், இவரை போலத்தான் ஆபிதாக இருக்கணும். இவர் தக்பீர் கட்டி தொழுகிற ஒரு நாள், உம்மா வாரா, உம்மா அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானா, உங்களுக்கு நசீபாக்குவானா? எங்க அனைவர்களுடைய தாய் தந்தையுடைய துஆவை பெற்ற நிலையில அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவானா? பதுவா விட்டு பாதுகாத்துடுவானா? பதுவாவை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜுரைஜ் தொழுது கொண்டிருக்கிறாரே, ஜுரைஜ் தொழுது கொண்டிருக்கிறாரே, பேப்பர் வாசிக்கல்ல தொழுகிறாரு. உம்மா வந்தா ஜுரைஜ பாக்குறதுக்கு
ஜுரைஜ் என்று சொன்னா, ஜுரைஜ் மகனை கூப்பிட்டா, மகனை கூப்பிட்டா சட்டம் என்ன தெரியுமா, தொழுகை விட்டுட்டு கேட்கிறோம். எந்த அளவுக்குண்டா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதிக்கொண்டிருக்கிறாரே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. உம்மா ஜுரைஜ் உம்மா சொல்றா மகான் என்று சொன்னா, அங்கல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் இல்ல, அங்கல வந்துட்டு உம்மக்கு லப்பைக் தான், உம்மக்கு லப்பைக் தான். நாங்க தொழுகிறோம் தக்பீர் கட்டி, அர் ரஹ்மான் அர் ரஹீம் உம்மா சொல்றா உமர் இல்ல, ஐனத்தோட முடிச்சு. அங்கல மாலிக் யௌமித்தீன் இல்ல, அங்கல உம்மக்கு லப்பைக் வந்துட்டேன் உம்மா. சுன்னத்தான தொழுக, அது தஹஜ்ஜத்தாக இருக்கேனும், கயாமுல் லைலாக இருக்கேனும், சலாத்துல் லுஹாவாக இருக்கேனும், எந்த தொழுகையாக இருந்தாலும் தொழுகைக்கு முன்னால தொழுது கொண்டிருக்கும் பொழுது உம்மா வாப்பா கூப்பிட்டா நான் ஹாதிர் வந்து விட்டேன், ஹாஜர் வந்து விட்டேன். இவர் தக்பீர் கட்டுறார், சொல்கிறார். உம்மா சொன்னா ஜுரைஜ், இவர் உள்ளத்துல சொல்றாரு சலாத்தி வ உம்மி, சலாத்தி வ உம்மி, எந்த உம்மா எந்த தொழுக, எந்த உம்மா எந்த தொழுக. உம்மாவோ உம்மாக்கு போனா தொழுகை இல்லாமாகிடும், தொழுது கொண்டிருந்தா உம்மை இல்லாமாகிடுவார் என்று சொல்லிக்கொண்டே தொழுது கொண்டு போனார்கள். உம்மா கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தா மகன் தொழுகை உட்ரா பிள்ளை போயிட்டான். ரெண்டா நாளும் வந்தா அதே மாதிரி தான், மூணா நாளும் வந்தா அதே மாதிரி தான். உம்மா மதுவா செய்ய மாட்டா, மதுவா செய்யல, வாய் மனம் நொந்துச்சு, அடே மூணு நாள் இவன் வாசப்படிக்கு வந்தோம், இவன் எனக்கு முகம் தரலையே, என்ன பார்க்கலையே என்று ஒரு கவலை வந்துச்சு. அவட வாயால் ஒரு வார்த்தை சொன்னா, மகனே இதுக்கு பிறகு ஓண்ட முகத்துல விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் தான் முழிப்பான் சொல்லி வைத்தான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. சொன்னா இதுக்கு பிறகு உன்ன முகத்தில் உன் தாய் முடிக்க மாட்டா, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் தான் முடிப்பாங்க. அவ சொல்லல விபச்சாரம் செய்வாய் என்று சொல்லி, அவ சொல்லல நீ பாவம் செய்வாய் என்று சொல்லல, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் தான் உன் முகத்தில் முழிப்பா என்று சொல்லிட்டு போனா. எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் உருவாகிச்சு தெரியுமா, ஒரு பொம்புல எங்கேயோ போற ஒரு பொம்புல அவட பள்ளிக்கு பக்கத்துல வந்து கூடாரம் அடிச்சு தங்க ஆரம்பிச்சுட்டா. அவள்கிட்ட அவள் ஒரு விபச்சாரி, ஊர்ல உள்ள எல்லாரும் அங்க வந்துட்டு போவாங்க, இவளுக்கு கற்பம் தரிச்சிட்டது, இவளுக்கு கற்பம் தரிச்சிட்டது, புள்ளைய பெற்றெடுத்தால் அவள் சொன்னால் இது ஜுரைஜுடைய புள்ளன்னு சொல்லி மக்கள் வந்தாங்க, உதஞ்சாங்க, அடிச்சாங்க, கூடாரத்தை உடைச்சாங்க, இவருக்கு ஒன்றும் தெரியாது. கடைசியா சொன்னாங்க, எதுக்கு அடிக்குவீங்க, விபச்சாரம் செஞ்சிருக்கிறாய், சொன்னாங்க புள்ளைய கொண்டு வாங்கோ, ரெண்டரை காத்து தொழுதுட்டு புள்ளேட முதுகுல வயிற்றுல கைய வச்சாரு, வச்சு கேட்டாரு புள்ளே உன் வாப்ப யாரு, அந்த புள்ள சொல்லிச்சது என் வாப்பா இன்ன இடத்துல ஆடு மேய்க்க கூடிய இடையர் என்று சொன்னாரு. அதுக்கு போறது ஜுரைஜ் சொன்னார் ஒரு வார்த்தை, இது ஒன்றும் இல்ல, என் உம்மட பதுவா எனக்கு பழிச்சிக்கின்றார். வாழ்க்கை பூராக தொழுதவனுக்கும் தாயினுடைய துவா பழிக்கும், வாழ்க்கை பூராக இபாதத்து செஞ்சவனுக்கும் தாயினுடைய பதுவா பழிக்கும். இதுக்கு தௌபா செய்யும், இதுக்கு தௌபா செய்யும். இன்றைக்கு யூத், இன்றைக்கு வாலிபர்கள் இந்த விஷயத்துக்கு தௌபா செய்யும். பெற்றோருடைய பிளஸிங்ஸோட கல்யாணம் முடிக்க பாருங்கோ. இன்றைக்கு நடக்கிற கல்யாணங்கள் இது மிக்கம் ரொம்ப கவனம். இன்னும் ஒன்று இருக்கிறேன், இதே இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்துறேன். அதுல ஒன்று தான், எங்கட பெண்கள் விளங்கோணும், நாங்களும் வாப்பமாறு விளங்கணும். கல்யாணம் முடிச்சோம், கல்யாணம் ரெண்டு வருஷம் வாழ்ந்தோம், அஞ்சு வருஷம் வாழ்ந்தோம், பெற்றுட்டோம், கல்யாணம் செட் ஆகல, டிவோர்ஸ்ல போயிட்டோம், பிரிஞ்சு போயிட்டோம். இப்ப வாராங்க ஃபத்வா கேட்டு, என்ன ஃபத்வா, இந்த புள்ள வந்துட்டு புள்ளையோட வாப்ப நாங்க டிவோர்ஸ் ஆயிட்டோம், இந்த புள்ளையோட வாப்ப அந்த காலத்திலிருந்தே செலவுக்கு பணம் தரல, இவரால பெரிய டார்ச்சர் நடந்துச்சு, இந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதுக்கு வழி யாரு வருவாரு என்று கேட்டு வந்தா. ஒன்று சொல்றேன், நடந்து முடிந்த கல்யாணங்களை பத்தி நான் பேசல, அது ஹலால். நடந்து முடிந்த கல்யாணங்கள் எல்லாம் ஹலால், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு பிறகு இந்த இல்மு எண்டைக்கு வருமோ அண்டைக்கு பிறகு, அப்படிப்பட்ட கல்யாணங்கள்ல அந்த புள்ளைக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்,
உன்ன வாப்பாட்ட பேய்ட்டு வாரத்தில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உம்மா என்ன வரணும்டா?